ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 3.1 கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபிசிடி. இந்த மேட்ரிக்ஸில் உள்ள ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் த கிவன் ஈக்குவேஷன். சரிங்களா, இதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். சில பேர் வந்து அப்படியே மாற்றி மாற்றி உள்ள சியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டிஏ சப்ஸ்டியூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அது இல்லாமல் டைரெக்டாக எலிமினேஷன் மெத்தடை வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா கவனமாக பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இப்போ சொல்யூஷனில் ஆன் கம்பேரிங், இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். ஆன் கம்பேரிங் என்ன எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ், ஏ மைனஸ் பி இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஒன். அடுத்து டூ ஏ ப்ளஸ் சி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, டூ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஃபைவ். மூணாவது டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. நாலாவது த்ரீ சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 13 இருக்குங்களா. இந்த நாலு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கம்மா, ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3, ஈக்குவேஷன் நம்பர் 4. சரி, எலிமினேஷன் மெத்தட் ஞாபகம் இருக்கா, ரெண்டு டேர்ம் ஓட வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஏ மைனஸ் பி இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் 2a மைனஸ் பின்னு இருக்குது. இதில் மைனஸ் பி கேன்சல் பண்ணலாமா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரம் 1 அண்ட் 3, ஃப்ரம் 1 அண்ட் 3 ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 1ங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0ங்களா? இங்கே ரெண்டுமே மைனஸ் மைனஸ் இருக்குது. அப்போ இதை ஒரு டைமாக ப்ளஸ் ஆக்குனீங்கன்னா இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஏ மைனஸ் 2a மைனஸ் ஏங்களா, பிபி கேன்சல், மைனஸ் 1 மைனஸ் 0னா மைனஸ் 1, அப்போ ஏ ஈக்குவல் டு 1. இப்போ என்ன வந்துருமா, ஏ ஈக்குவல் டு 1னு கிடச்சிருங்களா, அது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 1 கிடச்சிருச்சுங்களா. இதை தூக்கி எதிராக ஒரு சப்ஸ்டியூட்டில் போடுங்க, சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3ல போடலாங்களா, இன் ஈக்குவேஷன் நம்பர் 3, 1 3 எதில் வேணாலும் போட்டுக்கோங்க. 3ல போட்டிங்கன்னா என்ன வரும், 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0. ஏக்கு பதிலாக 1 போடுங்க, 2 × 1 மைனஸ் பி ஈக்குவல் டு 0ங்களா. அப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 × 1, 2 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2ங்களா, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், அப்போ பி ஈக்குவல் டு 2. ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, ரைட்டுங்களா. இப்போ ஏயோட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 2 செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5ங்களா, ஏ எவ்வளவு, 2 × 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. அப்போ சி ஈக்குவல் டு 5, இந்த ப்ளஸ் 2 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2 ஈக்குவல் டு 3. சியோட வேல்யூ என்ன வந்துருச்சு, 3ன்னு வந்துருச்சுங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், டி கண்டுபிடிக்க போகிறோம். சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் சி ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 4. ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3c ப்ளஸ் டி ஈக்குவல் டு 13ங்களா. அப்போ 3 × c பதிலாக 3 போடுங்க, ப்ளஸ் டி ஈக்குவல் டு 13ங்களாம்மா. அப்போ டி ஈக்குவல் டு 3 சார் எவ்வளோ, 9ங்களா. அப்போ 13 ப்ளஸ் 9 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 9, ஸோ டி ஈக்குவல் டு 4. முடிஞ்சுங்களா, தேர் 4. கடைசியாக எடுத்து எழுதணும், மறந்துடாதீங்க. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3 அண்ட் டி ஈக்குவல் டு 4. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்களாமா, ஏ ஈக்குவல் டு ஏஐஜே, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏஐஜே கொடுத்துருக்காங்க. எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும், ரோஸ் அண்டு காலம்ஸ் இது ரெண்டும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால், அதாவது 2 ரோ 2 காலம் அல்லது 3 ரோ 3 காலம் 3x3 சரிங்களா, 3 ரோ 3 காலம் 2 ரோ 2 காலம்னு இருந்தால், அதாவது 2 ஈக்குவலாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம் நம்ம, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ என்ன இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா இந்த எம்ன்றது என்ன, ஹியர் எம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ், எம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் சரிங்களா, என் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் சரிங்களாம்மா, என் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். இது ரெண்டும் என்னமாக இருந்தால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். தேர்ஃபோர் எம் ஈக்குவல் டு என்னன் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ சாய்ஸில் பாருங்கள், ஏல வந்து எம் லெஸ் தேன் என்னன் இருக்குது,
பியில் வந்து எம் லெஸ் எம் கிரேட்டர் தென் என்னன் இருக்கு, சியில் தான் கரெக்டாக இருக்கு, எம் ஈக்குவல் டு ஒன். தேர் ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இது சூஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் கவனமாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் நைனுக்குள்ளே போயிடலாம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் நைனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, விச் ஆஃப் த கிவன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட ஒய்யும் ஒய்யோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் மேட்ரிசஸ், இந்த ரெண்டு பேர் ஆஃப் மேட்ரிசஸ் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னமா இருக்கணும், ஈக்குவலாக. அப்போ நம்ம என்ன சொல்யூஷனில் எப்படி பண்ணுவோம், சொல்யூஷனில் மொதல் கிவன் ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் மேட்ரிக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன, ஒய் ப்ளஸ் ஒன் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த மேட்ரிக்ஸ் என்னம்மா, ஜீரோ ஒய் மைனஸ் டூ எயிட்டு ஃபோர். இது ரெண்டும் இப்போ ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன். ஈக்குவலில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டும் சேமாக இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் சேம், தேர்டு தேர்டு சேம், ஃபோர்த்து ஃபோர்த்து சேம், ரைட்டுங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆன் கம்பேரிங் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்கம்மா, இங்கே என்ன இருக்குது, த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோங்களா, இது ரெண்டும் சேமா. இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிங்க, என்ன வரும், 3x ஈக்குவல் டு மைனஸ் செவனுங்களா, இது அங்கே போக போச்சுன்னா மைனஸ் செவனா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், மைனஸ் செவன் பை த்ரீ, ரைட்டுங்களாம்மா, புரிஞ்சுங்களா. அடுத்து செகண்ட் பாருங்கள், இதையும் கம்பேர் பண்ணுங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் செகண்டையும் கமா, ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ், இதுவும் இதுவும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் டூ, அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும், செவன். சரிங்களா, இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், மைனஸ் செவன் பை த்ரீ ஒய் ஈக்குவல் டு செவன் வந்திருக்கா, எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. சரிங்களா, சரி இப்போ இதை பார்ப்போம், தேர்ட் ரோ பார்ப்போம்னே, தேர்ட் ரோவில் இங்கே என்ன இருக்குது, ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எயிட்டுன்னு இருக்குங்களா, அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, நைன், சாரி எயிட்டு, இந்த ப்ளஸ் ஒன் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு செவன், இங்கே என்ன வந்துருச்சு, ஒய் சேமாக வந்துருச்சு. இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், டூ மைனஸ் 3x ஈக்குவல் டு ஃபோருங்களா, அப்போது இங்கே மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த டூ அந்த பக்கம் போச்சுன்னா ஃபோர் மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு டூ, அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை த்ரீ. பட் எனக்கு என்ன வந்திருக்குங்க, எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பை த்ரீ, இங்கே என்ன வந்திருக்கு, எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை த்ரீ, ரெண்டுமே சேமாக வரணுமே, இதில் சேமாக வரல. அப்போ எந்த ஆப்ஷன் இஸ் கரெக்டு, எக்ஸ் ஹேவிங் டூ வேல்யூஸ், இதில் என்னவா இருக்கு, எக்ஸ் எக்ஸோட வேல்யூஸ் ஹேவிங், எக்ஸ் ஹேவிங் எத்தனை வேல்யூஸ் வந்துருக்கு, ரெண்டு வேல்யூ எங்கேயாவது வருமா, எக்ஸுக்கு ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட், ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், ரெண்டுமே ஈக்குவலாக வந்தால் தான் ஃபைண்ட் பண்ண முடியும், நாட் பாசிபிள் டு ஃபைண்ட். தேர் ஃபோர் கொடுத்துருக்கல எந்த ஆப்ஷன்மா கரெக்டாக இருக்குது, பி, அதில் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நாட் பாசிபிள் டு ஃபைண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ புரிஞ்சுங்களாமா இது வரைக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் ஏழை குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா மறந்துடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் எக்ஸாம் வந்துடும், இதை படிச்சுட்டு அவங்க மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிற பசங்க கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் நம்ம சேனலில் உங்களுக்கு கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் க்வெஸ்சன் நம்பர் டென் பார்த்துடலாம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் டென்னில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, த நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் த்ரீ கிராஸ் த்ரீ. சரிங்களா, த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிசஸ்னால் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு எலிமெண்ட் சொல்லுங்கள், இப்போ ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் இந்த மாடலில் இருக்குமா, மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கும், ஒம்பது எலிமெண்ட் இருக்கும், ஒன் டூ த்ரீ, அதாவது த்ரீ கிராஸ்னா த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் எலிமெண்ட்ஸ், வித் ஈச் என்ட்ரி ஜீரோ ஆர் ஒன் எஸ், இதில் ஜீரோ ஆர் ஒன்னா இந்த மாதிரி ஜீரோ போடலாம் அல்லது ஒன்று போடலாம், இந்த மாதிரி எத்தனை ஷஃபிள் பண்ணி, இப்போ ஒன் ஜீரோ ஜீரோ போடலாமா, இதுக்கு மேலே போடுங்க, ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன் போடலாம், அல்லது ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ, இந்த மாதிரி பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்கம்மா. அப்போ சொல்யூஷனில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா, எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறேன். சரிங்களா, இப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க,
ஆர்டர் ஆஃப் மேட்ரிசஸ் ஈக்குவல் டு 3 by 3, 3 cross 3 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்பர் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன வரும்? 3 cross 3 கிராஸ் பண்ணிங்கன்னா 9 எலிமெண்ட் வரும், சரிங்களா. இப்போ இதனுடைய பாசிபிள் மேட்ரிசஸ் தான் அவங்க எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாசிபிள் மேட்ரிசஸ் ஃபார்முலா என்ன? 2 power n இங்கே எவ்வளோமா இருக்கு? டோட்டல் 9 எலிமெண்ட்ஸா, அப்போ 2 power 9. 2 power 9 என்ன அர்த்தம்? 2 into 2 into 2 into 9 times, சரிங்களா. அது தெரியும்ல, 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 9 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 512 கிடைக்கும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 512. அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது? டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா? தேர்ஃபோர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் குவஸ்டின் நம்பர் 10. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.